நாம் காணக்கூடிய அத்தனையும் காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் என்றார் நம்முடைய புரட்சி அவர்கள் இந்த நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கைகள் நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மேடை இந்த அரங்கம் இங்கே எரியக்கூடிய விளக்குகள் இங்கே இருக்கக்கூடிய ஒலி வாங்கி எல்லாம் தொழிலாளிகளின் கையால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று இந்த உலகம் நம்பிக்கை உடையவர்கள் இறைவனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயற்கையை தாண்டி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனையும் உருவாக்கி இருக்கக்கூடியது தொழிலாளிகள் அதனால் தொழிலாளிகள் இல்லை என்றால் இந்த உலகத்தின் இயக்கம் நாம் அறிந்திருக்கக்கூடிய இயக்கம் என்பது முற்றிலுமாக அழிந்துவிடும் என்பதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் என்ன முதலாளியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடிப்படையிலே உழைக்கக்கூடிய இந்த மக்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்குவதை நிறுத்தி கொள்ளும் அதுதான் தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இதை உணர்ந்தவர்கள்தான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதனால தான் தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ந்து தொழிலாளிகளுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு மிக முக்கியமான தலைவர் இந்த நாட்டிலே இருந்திருக்கிறார் என்றார் தந்தை பெரியார் அவர்களிலே தொடங்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம் அதனால்தான் மார்க்சுடைய எழுத்துக்களை ஏங்கல்ஸுடைய எழுத்துக்களை எல்லாம் தமிழிலே கொண்டு வந்து அறிமுகம் செய்தது தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மே தினத்தை சமதர்ம பெருநாளாக கொண்டாட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டே சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் தொழிலாளர் மாநாடு விவசாயிகள் மாநாடு ஜமீன்தார் ஒழிப்பு மாநாடு லேவாதேவி ஒழிப்பு மாநாடு நாத்திகர் மாநாடு இளைஞர் மாநாடு ஜமீன்தார் அல்லாதவர்கள் மாநாடு என்று அந்த மாநாடுகளிலெல்லாம் தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக முழங்கி இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அந்த தந்தை பெரியார் அவர்களுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் இன்று முதலமைச்சர் பொறுப்பை இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களாக இருக்கட்டும் அந்த வழியிலேயே தொழிலாளர்களுடைய குரலுக்கு முக்கியம் தரக்கூடிய தலைவர்களாக சற்று சிந்தித்து பாருங்கள் தொழிலாளர்கள் ஒரு இயக்கம் ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதை பற்றி சிந்திக்கிறது அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று அந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய தோமுசா எதிர்த்து நின்று போராடுகிறது அந்த தோமுசா மட்டுமில்லாமல் எதிர்கட்சிகளுடைய தொழிலாளர்களுடைய குரலை கேட்டு எந்த போராட்டமும் வெடிக்கவில்லை எதுவும் இல்லை அவங்க எதிர்க்கிறாங்கன்னு தெரிந்த உடனே ஒரு முதலமைச்சர் நான் அதை ரத்து செய்கிறேன் என்று அறிவிக்கிறார் என்றால் அந்த தான் தந்தை பெரியாரின் வழியிலே மார்க்ஸ் அவர்களுடைய வழியிலே தலைவர் கலைஞரவர்களின் வழியிலே இன்று தொழிலாளர்களுக்கான ஒரு அரசாங்கமாக ஆட்சியாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜனநாயக வழியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பெருமை பெருமையோடு சொல்ல முடியும் வேறெல்லாம் சொல்லுவாங்க ஜனநாயகம் இருக்குன்னு ஆனால் தன்னுடைய ஆட்சியையே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஜனநாயகம் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது அதையும் அந்த முதலமைச்சர் அந்த கட்சியின் தலைவர் ஏற்றுக்கொண்டு நான் அதை ரத்து செய்கிறேன் திரும்ப பெறுகிறேன் என்று சொல்லக்கூடிய தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தமிழகத்தின் முதலமைச்சராகத்தான் இருக்கிறார் என்ற பெருமை நமக்கெல்லாம் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலேயே இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தொழிலாளர்களுடைய நலனுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பல்வேறு தொழில்களில் இருக்கக்கூடிய எல்லாம் இணைத்து ஒரு சங்கம் உருவாக்க வேண்டும் அவர்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று திரு மரியாதைக்குரிய மன்னை நாராயணசாமி அவர்கள் காட்டூர் கோபால் அவர்கள் எல்ஜி கிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களின் தலைமையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு குழுவை அமைத்து இதை உருவாக்கி காட்டினார்கள் அதுதான் இந்த தோமுசா உருவாவதற்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தொழிலாளர்கள் என தொழிலாளருடைய ஒரு கூட்டத்திலே போய் ஒரு முதலமைச்சர் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டு நீங்கள் தயவு செய்து உங்களோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக போராடுவதை விட்டுவிடாதீர்கள் உங்கள் உரிமைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் அதை நான் செய்து தர வேண்டும் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் இன்று இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது கால் மார்க்ஸ் அவர்கள் தொழிலாளர்கள் உரிமைகளை பற்றி எழுதத் தொடங்கிய காலகட்டத்திலே இருந்த அந்த தொழில் வளர்ச்சி என்பது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது அது வேறு விதமாக அமைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது போராடிய தொழிலாளர்களுடைய உரிமைகள் என்பது வேறு விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே அந்த உரிமைகளுக்காக நாம் பேசிக்கொண்டிருந்தோம் இன்று தொழில் வளர்ச்சி என்பது டெக்னாலஜி அப்படிங்கிறது தொழில்களிலே மக்களிடம் அந்த தொழிற்சாலைகள் எ எதிர்பார்க்கக்கூடிய வேலை என்பது இன்று மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் பெண்கள் இன்றைக்கி மிகப்பெரிய அளவிலே இந்த ஒர்க் ஃபோர்ஸில் வேலைக்காக வரக்கூடியவர்களாக இன்னும் அதிக பேர் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கி நம்முடைய உரிமை தொழிலாளர்களுடைய உரிமை அந்த உரிமைகள் பறிபோவது என்பது நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன வழிகளிலே அது பறிக்கப்படும் அது எப்படி நமக்கு அந்த உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்பதே விளங்காமல் இன்று அது பறிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய உலக அளவிலான மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்னைக்கு அடிப்படை மனித உரிமைகளே இல்லாமல் அந்த தொ அங்கே வேலை பார்ப்பவர்களுக்கு அவர்களை மனிதர்களாகவே மதிக்காத அளவிற்கு அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளை அங்கே வேலை பார்க்கக்கூடியவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நினச்சா வேலையை விட்டு அனுப்பலாம் வேலை நேரம் கேள்வி கேட்கக்கூடாது டீ பிரேக் கிடையாது இப்படியெல்லாம் நிலைகளை நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை சில மாநிலங்களில் அங்கே பெண்கள் எப்படி வேலைக்கு சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் என்பதை பற்றி கேள்விப்படும்போது நமக்கு பதறுகிறது கிட்டத்தட்ட அடிமைகளாக நீ உன்னுடைய கர்ப்ப கூட எடுத்து விட வேண்டும் ஏன்னா குழந்தை பெற்றுக்கக்கூடாது அதுக்காக விடுப்பு எடுத்துக்கொண்டு நீ போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை கூட அந்த நிலையிலும் இந்த நாட்டிலே தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தமிழ்நாடு அதை தாண்டி முன்னேறி வந்து விட்டது இதை தாண்டி நம்முடைய உரிமைகளுக்காக கேட்கக்கூடிய நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் போராடக்கூடிய நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதை கேட்கக்கூடிய அரசாங்கம் இங்கு நம்முடைய திராவிட இயக்கத்தின் வழியாக வந்திருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் ஆட்சி என்பது தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய ஆட்சி ஆனால் எல்லாருடைய நிலைமையும் இப்படி இல்லை ஏன் பாராளுமன்றத்தில் எடுத்துட்டோன்னா கூட நாங்கள் ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு எதிராக வரக்கூடிய அந்த மசோதாக்களுக்காக போராடி பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறக்கூடிய அந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்கு எதிராக லேபர் கார்டு லாஸை கொண்டு வராங்க இப்படி நம்முடைய உரிமைகள் தொழிலாளர்களுடைய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் நாம் கேட்கக்கூடியவற்றையெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு செய்திருக்கக்கூடியவற்றையெல்லாம் இங்கே பட்டியலிட்டார்கள் வேற யாரும் கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அழைப்பு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் அத்தனை உரிமைகளை பெற்று தந்திருக்கிறார்கள் என்னுடைய தொகுதி தூத்துக்குடியில் உப்பளத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களுடைய பாடுகளை பற்றி சிந்தித்தே பார்க்க முடியாது காலையிலிருந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது மழை வந்து விட்டால் வேலை கிடையாது அந்த மழைக்காலத்திற்கு நிவாரணம் வேண்டும் என்று அவர்கள் எத்தனை காலம் போராடி இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியவர்களுடைய ஆட்சி வந்த பிறகுதான் அந்த கோரிக்கைக்கு செவி மடுக்கப்பட்டு அவர்களுக்கு மழைக்கால நிவாரணம் அது மட்டும் இல்லாமல் அந்த உப்பள தொழிலாளர்களுக்கு என்று ஒரு நல வாரியம் அந்த வாரியம் வந்தால் தான் அவங்க வந்து பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு கடன் கூட வாங்க முடியும் இதிலிருந்து அவர்களை விடுதலை செய்து வேறு ஒரு இடத்திற்கு ஒரு வேறு ஒரு நிலைக்கு அழைத்து செல்ல முடியும் அதனால் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நல்லாட்சி இருந்து கொண்டிருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் தான் உலகம் முழுவதும் தொழிலாளர்களுடைய உரிமைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த விழிப்புணர்வோடு தொழிலாளர்கள் ஒன்றுபட வேண்டும் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் தொடர்ந்து போராட வேண்டும் ஏன்னா அந்த விழிப்புணர்வை அந்த புரிதலை நாம் விட்டுவிட்டோம் என்றால் அதுக்கப்புறம் நம்மை நம்முடைய உரிமைகளை எது பறித்து கொண்டு போனதுன்னு கூட நம்ம புரியாத ஒரு நிலையில் நிற்க முடிய வந்துவிடும் அதனால் ஒன்றுபடுவோம் ஒருங்கிணைத்து நம்முடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம் குரல் கொடுப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்